ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2014 ஆக்ஷன் ஃபேண்டசி பிப்ளிக்கல் படமாக ரிலீஸ் ஆயிருந்த எக்ஸோடஸ் காட்ஸ் அண்ட் கிங்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுக்கப்பட்டிருக்கு. இதை பைபிள்லையும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனால் என்னதான் கதையும் ஒரு விஷயத்த படித்தாலும் அந்த கதையை நம்ம கற்பனை கலந்த கதாபாத்திரத்தோட பார்க்குறப்போ இன்னும் அது சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? அந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு இன்னைக்கு இந்த படத்தை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து படத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. சுமார் 3000 வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்து நாட்டோட அரசர் எகிப்து நாட்டிலேயே பரம்பரை பரம்பரையா வாழ்ந்துட்டு வந்த ஹீப்ரூஸ் அப்படிங்கிற மக்களை 400 வருஷமா அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. 400 வருஷமா அடிமையா இருந்தாலும் அவங்களுக்குன்னு எந்த ஒரு விஷயமே அங்க இருக்காது. அப்பதான் இந்த அரசருக்கு 2 பசங்க இருக்காங்க. இந்த 2 பசங்கள்ல ஒரு பையன் ஹீப்ரூஸ் இனத்தை சேர்ந்தவனா இருந்திருப்பான். ஆனா அதை தெரியாம இந்த அரசர் வளர்த்திருப்பாரு. கடைசியில அந்த பையனுக்கும் தான் ஹீப்ரூ இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி தன்னோட இனத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன போராட்டங்களை அங்க பண்றாரு, தன்னோட இனத்தை அடிமை கோட்ல இருந்து மேற்கோட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரா, இந்த மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற முழு கதையையும் சொல்ற படம் தான் எக்ஸோடஸ் காட்ஸ் அண்ட் கிங்ஸ். சரி, ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல 1300 BC, அதாவது இயேசு பிறக்கிறதுக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் தான் காமிக்கிறாங்க. அப்ப பிரசன்ட்ல இருந்து பாக்குறப்போ 3000 வருஷம் கடந்து இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எகிப்து நாட்டுல தான் நடக்குது. இங்க ஒரு அரசர் வெற்றி அப்படின்னு தான் வருது. சரி, நம்மளுக்கு தேவையானது வெற்றி தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப தான் அந்த சாமியாருக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. அதாவது போர்ல கலந்துக்கிறது சேத்தி ராஜாவோட 2 பசங்க. இந்த 2 பசங்கள்ல ஒரு பையனுக்கு ஆபத்து ஏற்பட்டு அந்த ஆபத்து ஏற்படுற பையனை ஒருத்தர் காப்பாத்துவாங்க. அந்த பாதிப்படையவர் காப்பாத்த போறாரு இல்லையா, அவரு இந்த தலைவரோட மிகப்பெரிய தலைவர் ஆவாரு அப்படிங்கறது தான் உண்மை. இது வரலாறு பேசும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல இந்த இடத்துல ராமசிஸ்க்கு ரொம்பவே கோபம் வருது. ஏன்னா இந்த நாட்டோட வருங்கால தலைவர் இவர் தான். அப்பதான் போரு கிளம்புறதுக்கு முன்னாடி சேத்தி ராஜா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருக்கும் தனித்தனியான வாளை கொடுக்குறாங்க. ஆனா இவங்க 2 பேரோட வாளும் மாறி போயிருக்கிறத தெரிஞ்சு 2 பேரும் மாத்திக்கிறப்ப தான் அந்த சேத்திராஜா சொல்றாரு, அவனோட வாள் உன்கிட்டயும் உன்னோட வாள் அவன்கிட்டயும் இருக்கும்போதுதான் நீங்க சகோதரர்கள் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அந்த வாளை எடுத்துட்டு 2 பேரும் போர்க்களத்துக்கு கிளம்புறாங்க. அப்பதான் ராமசிஸ் மோசஸ் கிட்ட வந்து, எனக்கு என்ன பிரச்சனை போர்க்களத்துல வந்தாலும் என்ன தயவு செஞ்சு காப்பாத்திராதா அப்படின்னு சொல்ல மோசஸ் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. சோ எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம இந்த படை தன்னோட எதிரி படைய தேடி போக அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே போர்க்களத்துக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க போர் ஏற்பட இந்த மக்கள் எல்லாத்துக்கும் சண்டை ஏற்படுது. இதுல அந்த சாமியார் சொன்ன மாதிரி ராமசிஸ் அந்த இடத்துல கீழே தள்ளப்படாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஆபத்தும் ரதம் வழியா அவரை நெருங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல கரெக்டா மோசஸ் தன்னோட வில்லம்ப வச்சு அந்த ரதத்துல சிக்க வைக்க அந்த ரதம் அங்கேயே கீழே விழுகுது. மோசஸும் இதனால காப்பாத்தப்படுறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த பாக்குறாரு, மோசஸ் அந்த இடத்துல ரொம்பவே ஆவேசமா சண்டை போட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த சாமியார் சொன்னது இவன் தானோ அப்படிங்கிற அளவுக்கு ராம்சஸ் திங்க் பண்ணாலும் இந்த இடத்துல வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த ஒட்டுமொத்த படையும் கிளம்ப இப்போ மாளிகையை தான் காமிக்கிறாங்க. ராஜா சேத்தி அந்த இடத்துல அமைதியா இருக்கிறப்போ மோசஸ் ராஜாவை பார்க்க வர்றாரு. ஆனா ராஜா வரதுக்கு முன்னாடி தளபதி இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ராஜா கிட்ட சொல்ல ராஜா மறுபடியும் மோசஸ் கிட்ட கேக்குறாரு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. ஆனால எந்த உண்மையும் பத்தி மோசஸ் சொல்லாம, இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல, டேய் உன்னோட அப்பா நான், எனக்கு தெரியும் நீ எப்படி அப்படின்னு ஒழுங்க உண்மையை சொல்ல அப்படிங்கிறப்பதான் மோசஸ் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க. அப்பதான் ராஜா மோசஸ் கிட்ட, எனக்கு தெரியும் ராம்சஸ் விட சிறந்த தலைவனா வரத்துக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா நீ என்னோட ரத்த சம்பந்தப்பட்ட பையன் இல்லையே, அதனாலே என்னால உனக்கு இந்த ராஜா பதவியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல மோசஸ்க்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அடுத்த சீன்லயே இந்த அரசர்கள் இருக்கிற பெரிய தலைங்கெல்லாம் கூடுறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை பத்தி பேசிருக்காங்க. அதாவது இவங்க 400 வருஷமா அடிமைகளை வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்கள வச்சு பெரிய பெரிய மாளிகைகளை இங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால சரியாங்க வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைகளுக்கே ஒரு தலைவனா அடிமை தலைவனா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த அடிமை தலைவன் அந்த இடத்துல சொல்றது கேட்காம அவரோட இஷ்டத்துக்கு நடந்துக்க இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான் அப்படிங்கறத பத்தி முதல்ல ராம்சஸ் கிட்ட பாக்க சொல்லுவோம். ராம்சஸும் இதுக்கு ஒத்துக்க இப்ப ராம்சஸ் இருக்கிற இடத்துல தான் காமிக்கிறாங்க. அட, இவர் ராஜாவா இருந்தாலும் ராஜா விளையாடுறது பெரிய பெரிய பாம்போட. அப்பதான் மோசஸ் ராம்சஸ் கிட்ட வந்துட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ போக வேண்டாம், தளபதி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மோசஸ் அந்த இடத்துக்கு போறாரு. பார்த்தா அப்படி இந்த நகரம் முழுசையும் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சமமான நிலையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு குழிய பறிச்சு பறிச்சு இவங்க பண்ண
பண்ற வேலைகளுக்கான மண் கல் எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. சோ அத்தனை அடிமைகளும் இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அடிமை தலைவனோட இடத்தை பாக்குறாங்க. இது ராஜாவோட மாளிகைக்கு ஈக்குவலானதா இருக்கு. இவருக்கு ஃபர்ஸ்ட் சின்னதா தான் கட்டி கொடுத்துருப்பாங்க, ஆனா அங்க இருக்கிற வேலைக்காரங்களை வச்சு தனக்கு ஒரு மாளிகை வேணும்னு சொல்லி சொகுசா வாழ்ற அந்த அடிமைகளோட தலைவன் கிட்ட போய் மோசஸ் பேசுறாரு. ஆனா மோசஸ் இங்க வந்தது இந்த அடிமைகளோட தலைவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம மோசஸ் போனோடனே இந்த இடத்துல என்னென்ன ஊழல் நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சார். சரி, இது மட்டும் பார்த்தாது, மக்கள் கிட்டயும் நம்ம போய் கேட்கணுங்கிறதுக்காக இந்த அடிமைகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே அந்த இடத்துக்கும் போறாரு. போற வழியிலேயே ஒருத்தனை சாட்டையால அடி அடி நடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த சாட்டையில அடி வாங்குறவனோட பேரு ஜோஷுவா. என்னதான் அவன் அடி வாங்கினாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் மோசஸ் இந்த ஜோஷுவா அடிக்கிறவங்க கிட்ட அவன் தான் சிரிச்சிட்டு இருக்கானே அவனுக்கு தான் வலிக்கலையே, அப்புறம் அடிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த ஜோஷுவாவை காப்பாத்திட்டு போக இங்க இருக்கிற பெரிய தலைவர்கிட்ட பேசுறாங்க. அதாவது அடிமை கூட்டத்திலுமே சில வேலைகளை செய்யறதுக்கு தனியா ஒரு கூட்டம் அமைஞ்சிருக்கும். அந்த கூட்டத்துக்கும் தலைவர்கள் இருப்பாங்க. அத்தனை தலைவர்களையும் கூப்பிட்டு பேச அவங்க யாருமே மோசஸ் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல தயாராவே இல்ல. அப்பதான் அந்த தலைவர்களுக்கும் ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அவரு மோசஸ பார்த்து இங்க கிட்ட நீங்க என்னதான் கேள்விகள் கேட்டாலும் பதில் எங்க கிட்ட வராதுன்னு சொல்ல மோசஸும் இங்க நடந்த வரைக்கும் தெரிஞ்சுகிட்ட விஷயத்த ராஜா கிட்ட சொல்லலாம்னு கிளம்பும் போதுதான் அங்க சாட்டையில அடி வாங்கிட்டு இருந்த இல்லையா ஜோஷுவா, அவன் மோசஸ பார்த்து அன்னைக்கு நைட்டு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம், இந்த கூட்டத்துக்கு நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு ராத்திரி மோசஸ் அந்த இடத்துக்கு தான் போறாரு. பார்த்தா அங்க அத்தனை தலைவர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க நடக்கிற ஊழல் பத்தியும் இங்க இருக்கிற பிரச்சனையை பத்தியும் இந்த தலைவர் சொல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட இங்க வைக்கிறாங்க. அதாவது நமக்கு முன்னாடியே தெரியும் மோசஸ் அப்படிங்கிறவரு சேத்தி ராஜாவோட வளர்ப்பு பையன் அப்படின்னு. ஆனா இந்த வளர்ப்பு பையன் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் சேத்தி ராஜாவுக்கு தெரியாது. அப்பதான் இந்த தலைவர் சொல்றாரு, நீயும் எங்களை மாதிரி ஹீப்ரோ அடிமை கூட்டத்தை சேர்ந்தவன் தான், உன்னோட அம்மா அப்பா இந்த கூட்டத்தை தான் வளர்ந்தாங்க, அவங்களோட வாரிசு தான் நீ, சோ நீயும் ஒரு அடிமை அப்படின்னு சொல்ல மோசஸ்க்கு இது ரொம்பவே கோபம் வருது. நீங்க எதை சொன்னாலும் அதை நான் நம்பறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப இப்படி இங்க நடக்கிற கூட்டத்தை ரெண்டு அடிமைகள் விட்டு கேட்டுட்டு அத அடிமை கூட்டத்து தலைவன் இருப்பான் இல்லையா அவங்கிட்ட போய் ஒப்பிக்கிறாங்க. ஆனா அவன் இவனுக்கு சன்மானம் கொடுப்பான்னு பார்த்தா உங்க ரெண்டு பேரையும் உயிரோட விடுறதான் என்னோட பெரிய சன்மானம்னு சொல்ல தப்பிச்சோம் பொழச்சோன்னு அவங்க ரெண்டு பேரும் ஓடி வர இப்போ சேத்தி ராஜாவை தான் பார்க்க போறான். பார்த்தா சேத்தி ராஜாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் படுத்த படுக்கை ஆயிட்டார். மோசஸும் தான் பார்த்தது கேட்டது மக்கள் சொன்னது எல்லாத்தையுமே சேத்தி ராஜா கிட்ட சொல்ல சேத்தி ராஜா இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாலும் அன்னைக்கு ராத்திரி அவரு இறந்துடுறாரு. சோ இப்படி சேத்தி ராஜா இறந்தனால அடுத்தபடியா சேத்தி ராஜாவோட ரத்த வாரிசான ராம்சஸ் தான் சேத்தி ராஜாவோட பதவிக்கு வர்றார். அதாவது அடுத்த ராஜாவ பதவியேற்பு விழாவும் முடிஞ்சது. இப்போ நிறைய பேரு புது ராஜாவா பாக்க வராங்க. அப்படிதான் அடிமை கூட்டத்து தலைவனும் புது ராஜாவை பாக்க வர ராஜா கிட்ட தான் தனியா பேசணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஆனா அதுக்கு முன்னாடி மோசஸ் அந்த அடிமை கூட்டத்து தலைவனை உள்ளே விட மாட்டான், உன் பதவி சீக்கிரம் பறிக்கப்படும், அதனால என்கிட்ட இருந்து உதவாங்காம இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல இல்ல இல்ல நான் ராஜா கிட்ட தனியா பேசணும், யாருமே இல்லாம பேசணும் அப்படின்னு சொல்ல ராம்சஸும் இதுக்கு ஒத்துக்குவான். மோசஸ் முதற்கொண்டு வெளியே அனுப்பிச்சுட்டு ராம்சஸும் அந்த அடிமை கூட்டத்து தலைவன் அங்க பேச அப்பதான் அந்த அடிமை கூட்டத்து தலைவன் மோசஸும் ஹெப்ரூ கூட்டத்திலிருந்து வந்த ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்ல அந்த அடிமை கூட்டத்து தலைவனும் கிளம்பிடுறான். நைட்டு மோசஸும் ராம்சஸும் வந்து பேசிக்கிறாங்க. அப்பதான் ராம்சஸ், நீ உண்மையாலுமே ஹெப்ரூ கூட்டத்தாளா, அடிமை கூட்டத்து தலைவன் சொந்த உண்மையா அப்படின்னு கேக்குறான். மோசஸ் இதுக்கு ஒத்துக்கல, அவன் மேல ஏற்கனவே நான் நிறைய கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கேன், சோ அதுக்காக பழி வாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல என்னால இதெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணை வர வைக்கிறான். இந்த பொண்ணு யாரு அப்படின்னா இந்த இடத்துல வேலை செய்யறதுல சீஃபா இருக்கிறதா இந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்களையும் வர வைக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க தான் மோசஸ குழந்தையா இருக்கும் போது அரண்மனைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த நேரம் தான் இங்க வேலைக்காரியோட தலைவியா இருக்காங்க இல்லையா இவங்களும் உள்ள வந்திருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே அடிமை கொடுத்து சேர்ந்தவங்க தானோ அப்படின்னும் இவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பியானோ அங்க ராம்சஸ்க்கு சந்தேகம் வருது. ஆனா அந்த பொண்ணு இது எதுக்குமே ஒத்துக்கல, நீ ஒத்துக்கிறேனா உன் கைய வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு தைரியமா நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல ராம்சஸ் அவன் கைய வெட்ட வருவான். கரெக்டா மோசஸ் ராம்சஸோட வாழை தடுத்து ஆமா நீ சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் அடிமை கூடத்துல இருந்து வந்தவன் தான், ஆனா இதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல அவ்வளவுதான் இவன் அடுத்தது ஜெயில தான் காமிக்கிறான். அப்பதான் மோசஸ் ஜெயில போயிட்டனால இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி ராம்சஸோட அம்மா ராம்சஸ ஒரு மாதிரி ட்ரிக் பண்றாங்க. இந்த மாதிரி மோசஸால மட்டும்தான் உன்னோட பதவிக்கு ஆபத்து வரும், பேசாம அவனை கொன்னுரு அப்படின்னு சொல்ல ராம்சஸ் இதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா ராம்சஸ்க்கு அந்த வேலைக்காரி கைய வெட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் மோசஸ் இந்த பழியை ஏத்துக்கிட்டான். ஆனா உண்மையாலுமே ஹெப்ரு கொடுத்த ஆளா அப்படிங்கறது எனக்கு தெரியவே இல்ல, அதை தாண்டியும் எப்படி நான் அவனை கொல்ல முடியும், அவனும் நானும் சகோதரர்களா நினைச்சு வளர்ந்தவனா என்னால அவனை கொல்ல முடியாது, ஆனா அதுக்கு பதிலா இவங்க மூணு பேரையும் நான் நாடு கடத்துறேன் அப்படின்னு சொல்ல மோசஸ தூக்கிட்டு வந்தாங்களே அவங்க இந்த வேலைக்காரியோட தலைவி மோசஸ் இவங்க மூணு பேரையும் நாடு கடத்துறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே வேற வேற நாட்டுக்கு தான் நாடு கடத்துறாங்க. மோசஸும் தன்னோட வளர்ப்பு அம்மாவை பிரிய முடியாம அங்கிருந்து பிரிஞ்சு போக ஒரு குதிரையை எடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் போற திசையில எதுவுமே இல்ல, சாப்பிடற
அவருக்கு சாப்பாடு குடிக்க தண்ணி எதுவுமே இல்லாம ஒரு போக்குல போறாரு. கிடைச்சத சாப்பிடுறாரு. அப்பதான் ஒரு கட்டத்துல மோசஸோட குதிரையும் சாப்பிடாம அங்கே கீழே விழுக, வேற வழியே இல்லைன்னு சொல்லி மோசஸ் அந்த இடத்துக்கு படுத்திருப்பாரு. அப்பதான் ரெண்டு ஆளுங்க மோசஸ தேடி வருவாங்க. கொல்லணும்னு வரும்போது கண் முழிச்ச மோசஸ் தான் கையில இருக்கிற வாளை எடுத்து அங்க ரொம்பவே சண்டை போடுவான். இப்படி இவன் கையில வாள் வந்துச்சு அப்படின்னா மோசஸ் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்போ தன்னோட குதிரையில பாப்பான், ஒரு சாக்கு முட்டையில இந்த வால் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கும். சோ இந்த வால் இல்லைன்னா இந்நேரத்துக்கு அந்த ஆளுங்க மோசஸ கொண்டிருப்பாங்க. ஆனா மோசஸ் சுதாரிச்சுனால அந்த ஆளுங்களை கொண்டுட்டு அவங்களோட குதிரையை எடுத்துட்டு அங்கிருந்து பயணம் பண்ண இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க. இங்க பெண்கள் எல்லாம் மாடு மேய்ச்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வேற சில ஆட்கள்லாம் வந்து அந்த பெண்கள் கிட்ட சண்டை போட மோசஸ் தான் அந்த பெண்களை அந்த ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. ஆனா மோசஸ்க்கு இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கும், முத முதல்ல பார்த்த அந்த பொண்ணும் ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்கெங்கயோ போய் இப்படி இப்படி இருக்க வேண்டியவர், சரி இதுதான் நம்மளுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருக்க பல வருஷங்கள் போகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த ஆண் குழந்தையோட பேரு ஜெர்ஷோம். இன்னொரு பக்கம் ராம்சஸ் தான் காமிக்கிறாங்க. ராம்சஸ் தான் இப்ப ராஜா ஆயிட்டாரு. தன்னோட உருவமே அங்க ஒரு சிலையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அடிமைகளை வச்சு வேலை வாங்குறாரு. ஆனா இந்த வேலை ரொம்ப லேட் ஆகுறதுனால எதனால இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அடிமைகளை ரொம்பவே கொடுமைப்படுத்த மறுபடியும் மோசஸ் இருக்கிற இடத்துல தான் காமிக்கிறாங்க. மோசஸ் நல்ல அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் இவங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை, அந்த மலையை கடக்கணும் அப்படின்னு மோசஸ்க்கு தோணிட்டே இருந்தாலும் தன் மனைவி இதுக்கு பெர்மிஷனே கொடுக்காம இருந்தாங்க. கரெக்டா ஒரு நாள் ராத்திரி மூணு ஆடுங்க அந்த மலை மேல ஏற இதுவே ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆடுங்களை ஃபாலோ பண்ற மாதிரி மலை மேல ஏறி போறாரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த இடத்துல மழைச்சரிவை ஏற்படுது. ஏன்னா அன்னைக்கு நல்ல மழையும் கூட. இதனால மோசஸ் அந்த மண்ணுக்குள்ளேயே பிதைஞ்சு போக அப்பதான் திடீர்னு கண் முழிக்கிறாரு. பார்த்தா ஒரு முகம் மட்டும் தெரியுது, உடம்பெல்லாம் மண்ணுக்குள்ள இருக்கு. அந்த நேரம் தான் பச்சை மரம் திடீர்னு பத்திக்கிட்டு எரியுது. பக்கத்திலே ஒரு சின்ன பையன் இருக்கு. இவன் யாரு அப்படின்னா இவன் தான் அடிமைகள் கூட்டத்தோட கடவுள். எதுக்காக மோசஸ பாக்க வந்திருக்கான் அப்படின்னா தன்னோட மக்கள் அடிமையா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு படை தளபதி தேவை, அது நீதான் அப்படின்னு சொல்லி மோசஸ்க்கு இந்த வேலையை கொடுக்க மோசஸ்க்கு இதெல்லாம் என்னென்ன புரியவே இல்ல. அப்படியே மயங்கிறாரு. கண் முழிச்சு பார்த்தா அவரு அவரோட வீட்டுல இருக்காரு. மனைவியும் அங்க இருக்கிற மக்களும் மோசஸ காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போக மனைவியே மோசஸ்க்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டையும் பாக்குறாங்க. மோசஸும் கொஞ்சம் கொஞ்சம் குணமாக அந்த கடவுள் சொன்ன வார்த்தைகள் மோசஸோட காதுக்கு கேட்டுட்டே இருக்கு. இதனால தன் மனைவி கிட்டயும் குழந்தைகிட்டையும் சொல்லிட்டு தன் மக்கள் கிட்டயும் சொல்லிட்டு மோசஸ் அந்த அடிமை கூட்டத்துக்கே போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடிமைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரே தீப்பிழம்பா இருக்கு. என்ன அப்படின்னா அடிமைகள் வேலை செஞ்சு கொத்து கொத்தா இறந்து போக அவங்கள அங்கங்க வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட நேரா அந்த அடிமை கூட்டத்து தலைவர் வீட்டுக்கு தான் வராங்க. இந்த இடத்துல எல்லாருமே இருக்க அவருக்கு முன்னாடியே தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் மோசஸ் தன்னை தேடி வருவான் அப்படின்னு. அந்த நேரம் தான் மோசஸ்க்கு இன்னொருத்தர இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாரு. யாரு இவருன்னா மோசஸோட கூட பிறந்த தம்பி தான் இவரு. இந்த பக்கம் ராம்சஸ் தான் காமிக்கிறாங்க. ராம்சஸ்க்கு ஒரு அழகான குழந்தை இருக்கு, இப்ப பிறந்த குழந்தை. அந்த குழந்தை மேல ரொம்பவே பாசம் வைக்க திடீர்னு தூக்கத்துல தன்னை யாரோ தாக்க வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து தன் குழந்தையும் மனைவியும் நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு குதிரை லாடத்துக்கு போறாரு. ராம்சஸ் தான் குதிரைனா ரொம்ப பிடிக்குமாச்சு. தன்னோட குதிரை கிட்ட இருக்கும் போதுதான் திடீர்னு ராம்சஸோட கழுத்துல யாரோ கத்திய வைக்கிறாங்க. யாரு அப்படின்னா அது மோசஸ் தான். ராம்சஸ் கிட்ட வந்துட்டு நீ என்ன சகோதரன் சொல்லி வளர்ந்தனால என்ன எதுவுமே பண்ண மாட்டேன் நினைச்ச, ஆனா நான் முன்னாடி போக பின்னாடி ரெண்டு ஆள்களை விட்டு கொல்ல விட்டியே அப்படின்னு சொல்ல அப்பதான் ராம்சஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. உன்னை கொல்ல அனுப்பினது நான் கிடையாது, என்னோட அம்மா அப்படின்னும் உன்கிட்ட இந்த வால் வந்ததுக்கு காரணமே தான் தான் அப்படின்னு சொல்ல மோசஸ் ராம்சஸ் கிட்ட ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றாரு. தன்னோட மக்களை சீக்கிரம் விடுவிச்சிரு, அப்படி விடுவிக்கலன்னா உன்னோட இனத்துக்கே பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அடுத்த நாள் அரசவை தான் கூடுது. இந்த இடத்துல எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து ராம்சஸ் கிட்ட பேசிட்டு இருக்க ராம்சஸ் மோசஸோட உயிர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உத்தரவை விட ராம்சஸோட படையில இருக்கிறவங்க எல்லாம் அந்த அடிமை கூட்டத்தை போய் அத்தனை அடிமைகளையும் குடும்பப்படுத்துறாங்க. மோசஸ் எங்க அப்படின்னு ஆனா ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்கு நடுவிலேயே தலைவர் வீட்டுக்குள்ள ஒரு சுரங்கமும் இருக்கு. அந்த சுரங்கத்துக்குள்ள எவ்வளவு மக்கள் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மக்களோட மக்களா மோசஸும் பதுங்கிக்க தலைவருமே மோசஸ் இங்கதான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அங்க சொல்லல. இப்படி மோசஸ் இங்க இல்லாத விஷயம் ராம்சஸுக்கு தெரிய வர அப்பதான் ராம்சஸ் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த அடிமை கூடத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் தூக்கல தொங்க விடுவேன், அப்படியாச்சும் மோசஸ் உங்களிலிருந்து வெளியே வருவான் அப்படின்னு சொன்னாலும் மோசஸ் இந்த கஷ்டத்தை தாண்டி தன்னோட மக்களை ரொம்பவே ட்ரெயின் பண்றாரு எந்த அளவுக்கு போர் புரிய முடியும் அப்படின்னு. தன்னோட யுக்திகள் சக்திகள் அப்படின்னு எல்லாருக்குமே எல்லா வித கலைகளும் சொல்லி தர இதுக்கும் மேல பண்ணணும் அப்படின்னு சொல்லி எகிப்து நாட்டுக்கு வர உணவு தானு இது எல்லாத்தையுமே அழிக்கணும்னு சொல்லி அங்கங்க தீயும் வச்சு கொளுத்துறாங்க. ஆனா மோசஸ் பண்ண எந்த விஷயமே கடவுளுக்கு திருப்தி ஆகல. இதுக்கப்புறம் இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் களத்துல இறங்க இப்ப பாருங்க அந்த எகிப்து நாட்டுல நைல் நதி இருக்கு இல்லையா அது அப்படியே ரத்த வெள்ளமா மாறு. இதனால அப்படின்னா நதியில இருக்கிற
முதலைகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா ஆகி படகு படகுல இருக்கிற மனுஷங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கடிச்சு கொல்லுது. அது மட்டும் இல்லாம மீன்கள் எல்லாம் அதுவாவே செத்து போகுது. அதனால அந்த இடத்துல ரத்தம் ஆறு ஓட இது எல்லாத்தையுமே அந்த சாமியாரும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எதுவுமே அவங்களால முடியல. இப்படி ரத்தம் வர வர தண்ணிக்குள்ள இருந்த தவளைகள்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அரண்மனை முழுசும் தவளை. ராம்சோட மனைவி படுக்கையில படுத்திருப்பாங்க, அவங்க மேலெல்லாம் தவளை தாவுது. இந்த நகரமே ரொம்ப மோசமா இருக்கு. இப்படி தவளைகள் வந்தனால அடுத்தது ஈக்கள். ஈக்கள் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மனுஷங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அரசவேல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பார்த்தா மூஞ்சிக்குள்ள கொப்பல கொப்பலமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர் திடீர்னு அரண்மனையில இருக்கிற குதிரை, இந்த நகரத்துல இருக்கிற மாடு அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் ரத்தம் வாந்தி எடுத்து சாகுது. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அடுத்தது அட மழை பெய்யுது. இந்த மழை சாதாரண மழை கிடையாது, கல் மழை. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த கல்ல அடிபட்டு ஒவ்வொருத்தவங்களும் செத்து மடிய. சரி, இதெல்லாம் எதனால அப்படின்னு சொல்லி அரசபையில ராஜதந்திரி இருப்பார்லே அவர்கிட்ட கேட்க, அவரை விளக்கம் சொல்றேன், சயின்டிபிக் மூலமா சொல்றேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேச ராம்சஸ் கோவம் வந்து முதல்ல அந்த ஆளை தூக்கல போட, அடுத்தது சாமியார் கிட்ட போறாங்க. சாமியார்னால இந்த விஷயங்களை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களையும் ட்ரை பண்ணி வைக்க, அவங்களாலையும் ஒண்ணு முடியலன்னு அடுத்தது அவங்களையும் கொண்டு தள்ள, இப்போ வேக வேகமா வெட்டிக்கிளி அங்க வருது. அதாவது வெட்டிக்கிளியோட விஷயமே இருக்கிற தானியம் வயல்வெளி எல்லாத்தையும் அழிக்கிறதானே. ஒட்டுமொத்தமா வந்து அங்க ஒரு நிலத்தையும் விடாம எல்லாத்தையுமே அழிக்க இப்பதான் ராம்சஸ் கிட்ட தளபதி வந்து சொல்றாரு, இந்த மக்களுக்கு உணவு அப்படிங்கறது ஒண்ணுமே இல்ல, நாம தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்ல ராம்சஸ், அப்ப நாங்க என்ன பண்றது உணவு இல்லாம அப்படின்னு சொல்ல, மக்களால இந்த பசிய பொறுத்துக்கவே முடியல. அத்துமீறி அரண்மனைக்குள்ள வந்து தானியங்களையும் எடுத்துட்டு போக இந்த இடத்துல ஒரு பெரிய தீ விபத்தே ஆகுது. இருந்தாலும் கிடைச்ச வரைக்கும் லாபம் ஒவ்வொருத்தவங்களும் திருட்டிட்டு போனாலும் அவங்க அத்தனை பேரையுமே அரண்மனை காவலாளிகள் சாகடிச்சிடறாங்க. இப்படி கொடூரத்துக்கு மேல கொடூரம் நடந்துட்டு இருக்க மோசஸ்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியல. கடவுள் கிட்ட போய் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, கடவுள் இதை கேட்க மோசமான அழிவா இருக்கும் அப்படின்னு சொல்ல ராம்சஸ் எதை பத்தியுமே கேர் பண்ணிக்கிற ஐடியா இல்ல, எங்களால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்ல மோசஸும் அங்கிருந்து ரொம்பவே கவலையோட தன்னோட இடத்துக்கு வர்றாரு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தான் கூட்டத்துக்கிட்ட சொல்லினாலும் இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய அழிவு இங்க நடக்க இருக்கு, அதனால ஒவ்வொருத்தவங்களும் ஆட்டை அறுத்து ஆட்டோட ரத்தத்தை நிலவுல பூசி இன்னைக்கு நைட்டு இந்த அழிவை எதிர்க்கிறதுக்கு தயாரா இருப்போம் சொல்ல, மக்களும் இதெல்லாம் அவங்க வீட்டுல பண்றாங்க அப்படின்னு நைட்டும் ஆகுது. மயான அமைதி அந்த இடத்துல நிலவுது. என்னடா அது அழிவு வரப்போகுதுன்னு சொன்னாங்க, ஒரு மயான அமைதி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு நிழல் அப்படியே இந்த இடத்தை கவர் ஆயிட்டே போகுது. பார்த்தா ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற மூத்த குழந்தைகள் இதனால இறந்து போறாங்க. இந்த தவறுனால அரண்மனையில் இருக்கிற ராம்சஸோட பையனும் இறந்து போறான். ஏன்னா அவன்தானே ராம்சஸ்க்கு மூத்த குழந்தை. இப்படி ஒவ்வொருத்தவங்களோட குழந்தையும் இறந்து போக அடுத்த நாள் காலையில எல்லா குழந்தையும் தூக்கிட்டு மோசஸ பார்க்கதான் ராம்சஸ் வரான். தான் இறந்த குழந்தைய கையில எடுத்துட்டு, இங்க பாரு என் குழந்தை இறந்து போச்சு, என் ஊர்ல இருக்கிற அத்தனை குழந்தைகள் இறந்து போச்சு, இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்றப்பதான் மோசஸ் ராம்சஸ் கிட்ட, என் இடத்துல இருக்கிற ஒரு குழந்தை கூட சாகல, இதெல்லாம் கடவுளோட தண்டனை தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, அப்பதான் ராம்சஸ் மோசஸ் கிட்ட என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, நீங்க எல்லாருமே இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இத தாயா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மோசஸ் தன்னோட மக்கள் ஒட்டுமொத்த பேரையும் இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போற. அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கூட கிடையாது, ஏன்னா அத்தனை மக்கள் அப்படியே லைனா அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் பேர் இருப்பாங்க இந்த அடிமை கூட்டத்துல. அத்தனை பேரும் ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து வெளியே கிளம்புற ராம்சஸோட இடத்துலயும் தன்னோட மகனுக்கான இறுதி சடங்கு நடக்குது. இப்படி இறுதி சடங்கு நடந்து முடிஞ்சுனே தன் மனைவி படுற கஷ்டத்தையும் தாங்க முடியாம ராம்சஸ் மோசஸோட அடிமை கூட்டத்தை ஒழிச்சியும் ஆகணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப, இந்த டைம்குள்ளேயே மோசஸ் கூட்டிட்டு போன அடிமை கூட்டம் பாதி தூரத்துக்கு மேல போயிட்டாங்க. ஏன்னா இவங்க இறுதி சடங்கை 3 நாள் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் இவங்களை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு போக மோசஸ் கொடுக்குற அடிமை மக்களால ஒரு கட்டத்துக்கு மேல நடக்க முடியல. இந்த இடத்துல நிக்கிறாங்க, எந்த பாதைய சூஸ் பண்றதுன்னு மோசஸ்க்கு புரியல. பறந்து விரிந்த பாதையா இல்ல குறுகலான பாதையா அப்படின்னு. ஆனா குறுகலான பாதையில போனாதான் இப்பத்திக்கு நம்மளுக்கு சேஃப்டின்னு சொல்லி அத்தனை மக்களையும் அந்த குறுகலான பாதையிலேயே கொண்டு போக பின்னாடியே ராம்சஸோட படை வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா இவங்க வரது ரதத்திலே அப்படிங்கறனால ரொம்பவே வேகமா வந்துருவாங்க. இவங்களும் மோசஸ் இருந்த அதே இடத்துல நிக்க ராம்சஸ்க்கு தெரியும் மோசஸ் எந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருப்பான் அப்படின்னு. ஆனாலும்
படைத்தளபதி இந்த பாதையில நம்மளோட தேரும் ரதமும் போக முடியாது அப்படின்னு சொன்னாலும் ராம்சஸ்க்கு இப்ப இருக்கிற கவனம் எல்லாமே மோசஸ பழிவாங்கணும் அப்படிங்கறதான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட ரதத்தை செலுத்த இப்போ மோசஸுக்கு இடத்துதான் கம்பியும். நடந்து நடந்து இவங்க எல்லைக்கு போய் நின்னா அந்த எல்லை தாண்டி கடல் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த கடலை கடக்கணும்னா இத்தனை பேரால முடியுமா? என்ன அது இவ்வளவு பெரிய சோதனை? பின்னாடி அவங்க வந்துட்டு இருக்காங்க, முன்னாடி கடல் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல தஞ்சமடைறாங்க. ராத்திரியும் ஆகுது, மோசஸும் என்னென்னமோ யோசிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயமே தோணல. தான் கையில இருக்கிற வாளையும் பார்த்துட்டு தன்னால தான் மக்களே காப்பாத்த முடியல, எதுக்கு இந்த வாள்னு சொல்லி அந்த வாளை தூக்கி போட்டு அப்படியே நடந்து வந்த களைப்புல படுத்து தூங்க கண்ணு முழிச்சு பாக்குறாரு. அங்க கழுகெல்லாம் பறக்குது. என்னடா அப்படின்னா இவர் கோபத்துல தூக்கி போட்ட அவரோட வாள் ரொம்ப ஆழத்துலதான் போய் இறங்குச்சு. ஆனா இப்ப அந்த வாளே தெரியற அளவுக்கு தண்ணி கம்மி ஆயிடுச்சு. இதுதான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வழி அப்படின்னு சொல்லி மோசஸ் சொல்ல பின்னாடி இந்த மக்களும் இந்த கடலை கடக்கறாங்க. கடக்க கடக்க அப்படியே இந்த கடலே வறண்டு போய் பாறைகள் கூட தெரிய ஆரம்பிக்குது. மக்களும் கடலை கடக்க கடக்க மோசஸ் தெரிஞ்சுக்கிறாரு இந்த ராம்சஸோட படை வருது அப்படின்னு. ஆனா ராம்சஸோட படை ரொம்பவே வேகமா ரதத்தை செலுத்தினால அந்த இடத்துல மலை சரிவா ஏற்பட்டு பாதி மக்கள் அந்த இடத்துலயே விழுந்து இறந்து போக மீதி இருக்கிறவங்களை வச்சு போர் தொடுக்க வராங்க. ஆனா இவங்க வர நேரம் கரெக்டா புயலும் அங்க ஏற்படுது. புயல் ஏற்பட்டா பத்தின கடல் தான் பொங்கி எழுமாச்சு. அந்த இடத்துல தண்ணி இப்படி பொங்கி எழ இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே ரொம்பவே வேகமா ஓடுறாங்க. குதிரைகளை வச்சிருக்கிற சில வீரர்கள் மட்டும் ராம்சஸோட படை கூட போராடுறதுக்கு திரும்பி வராங்க. இப்ப ரெண்டு படியும் நெருங்கிடுச்சு. இந்த இடத்துல மோசஸ் தான் மட்டும் இங்க இருந்தா போதும், மக்கள் எல்லாருமே என் கட்டளைப்படி கடலுக்கு அக்கறை போங்க அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லாருமே அதுபடி செய்யறாங்க. இந்த நேரம் ராம்சஸும் மோசஸும் நேருக்கு நேரம் நிக்க ராம்சஸோட படை இந்த கடலுக்கு பயந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க. ராம்சஸ் மோசஸ் இவங்க ரெண்டு பேரும் நிக்க கடல் அலை ரொம்ப வேகமா அப்படியே இவங்களை நோக்கி வருது. ஆனா இந்த விஷயத்துல ஒரு அடிமை மக்கள் கூட மாட்டாம அந்த மலை மேல ஏறிக்க போய் வறண்டு போன இடமெல்லாம் கடல் அலைகளோட சேர்ந்து மூழ்க ராம்சஸும் மோசஸும் அந்த அலைகளுக்குள்ளேயே மூழ்கி போறாங்க. சீனை கட் பண்ணா மோசஸ் கடல் ஓரமா வராரு. அப்ப ராம்சஸ் எங்க அப்படின்னு பார்த்தா அக்கறையில ராம்சஸ் கரை ஒதுங்கி இருப்பார். ஆனா தன் கூட வந்த ஒரு மக்கள் கூட இதுல பிழைக்கல. தன்னோட நாட்டுக்கு திரும்பி போறதுக்கு வழியும் இல்ல. நம்ம வாழ்க்கை என்ன இவ்வளவு மோசமா இருந்தா ஆயிடுச்சேன்னு சொல்லி ராம்சஸ் அந்த இடத்துல கவலைப்பட இப்போ மோசஸ் தான் காமிக்கிறாங்க. மோசஸ் அந்த கூட வந்த அத்தனை அடிமை கூட்டங்களையும் கூப்பிட்டுட்டு அவரு மனைவியும் குழந்தையும் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல மனைவியும் குழந்தையும் மோசஸ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட என் குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்கள நம்ம பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டு திரும்பி பாக்குறாரு. அப்பதான் மோசஸோட மனைவிக்கு தெரியுது இத்தனை லட்சம் பேர் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. இருந்தாலும் அத்தனை பேரையும் அக்செப்ட் பண்ணிக்க அன்னைக்கு ராத்திரி இந்த மக்கள் எல்லாம் ரொம்பவே கொண்டாடுறாங்க. இந்த சந்தோஷத்தை அப்படியே பொண்ணுங்க தண்ணி அப்படி இப்படின்னு கொண்டாட இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கடவுளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இத்தனையும் உங்களோட சுதந்திரத்துக்கு தான் நாங்க பண்ணினோம், ஆனா மக்கள் இந்த சுதந்திரத்தை வேற விதமா பயன்படுத்திக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல இப்போ மோசஸும் கடவுளும் பேசிக்கிறாங்க. என்னதான் மனிதர்களை காப்பாத்தணும், மனிதர்களோட இயல்பு தவறு செய்யறதான், ஆனா அந்த தவறை திருத்துறது தான் கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் அந்த இடத்துல கடவுள் சொல்ல சொல்ல 10 விதிகளை கல்வெட்டுல பொறிக்கிறாரு. இதனால இந்த கல்வெட்டுகளை படிக்கும் போது மக்கள் கட்டாயம் இந்த விதிகளை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரைய கடவுள் சொல்ல இன்ன கட் பண்ணா ஒரு குதிரை வண்டியை தான் காமிக்கிறாங்க. அந்த குதிரை வண்டிக்குள்ள ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பின்னாடி ஒரு பெட்டியும் இருக்கு. அப்பதான் சைட்ல பாக்குறாரு இந்த கடவுள் கூடையே நடந்து வர குதிரை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா மோசஸ் தான். வயசாயும் தன்னோட மக்களுக்கான இடத்தை தேடி தேடி தன்னோட மக்களையும் கூப்பிட்டு வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டு இருக்க இதோட படத்தையும் முடிச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான படம். அப்படியே இந்த படத்தை பாக்குறப்போ படம் எப்படி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க, படம் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான மூவி எக்ஸ்பிரஷனை தெரிஞ்சுக்க நம்ம மூவி டே சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அது கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் ஒன்னு கொண்டே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ அண்ட் பை பை.